ஹலோ கைஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நருட்டோ ஷிப்புடன். ஆல்ரெடி 3 எபிசோட் பார்த்துட்டோம், இன்னைக்கு பார்க்க போகிறது 4th எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கக்காஷி விசஸ் நருட்டோ சாக்ரா பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டெய்டாரா அக்கத்துக்கியோட ஒரு மெம்பர் அசால்ட்டாக சாண்ட் வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு 3 கார்ட்ஸை போட்டு தள்ளிட்டு தரையிறங்குவான் முன்னாடி பார்த்தா காரா இருப்பான். ஸோ காராவும் டெய்டாராவும் முறைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஃபைட் எப்படி இருக்க போகுது, கக்காஷி விசஸ் நருட்டோ சாக்ரா அது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புட்டக்கர். இப்போ டெய்டாராவும் காராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பேக்குள்ளே கை விடுவானா, இவன் எதோ பண்ண போகிறான்னு சொல்லிட்டு காராவை அட்டாக் பண்ண இவனை எகிரி குதிக்க சாண்ட் இவனை துரத்திக்கினே இருக்கும். இவனை எகிரி குதிச்சு அவன் பரமா லோக்கான்ட்டு பறந்து போயிட்டு இருப்பான். காராவன் சாண்டை வச்சு துரத்திக்கினே இருப்பான், இவனும் பறவை வச்சு தப்பிச்சுக்கினே இருப்பான். டெய்டாராவோட கைக்குள்ளே ஒரு வாய் இருக்கும்ல, அந்த வாய் என்னத்தையோ சவச்சிட்டு இருக்கும். இப்போ டெய்டாரவன் பறந்து பறந்து தப்பிக்க காராவன் மணல் வச்சு துரத்த ரொம்ப நேரமாக சேசிங் நடந்துட்டு இருக்கும். இப்போ மேலே பறந்துட்டு இருந்தவன் வில்லேஜுக்குள்ளேயும் பறக்க ஆரம்பிப்பான், இவனும் துரத்திக்கினே இருப்பான். இதெல்லாம் பார்த்த காட்ஸும் என்னடா நடக்குது யாராவன் கேட்டுட்டு இருப்பாங்க. இவனும் இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பறந்து தப்பிச்சுக்கினே இருப்பான். இப்போ டெய்டாரவன் மேலே பறந்து போக காராவன் மணல் அனுப்பி மணல் மேலே சவாரி பண்ணி வந்துட்டு இருப்பான். இப்போ காராவன் டெய்டாரவும் நேருக்கு நேர் மீட் பண்ண, சரி சொல்லு நான் எப்படி இன்ட்ரூடர்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, அது ரொம்ப சிம்பிள், எங்கள் டெசர்ட்டில் இதேமாரி பேர்ட்ஸை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா. ஓஹோ, இந்த நேரம் பார்த்து ஒரு கார்டு வந்துட்டு என்ன சத்தம் அது என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு வெளியே வந்து பார்த்தா முன்னாடி இருந்த கார்டு தலை வெடிச்சு செத்துருப்பானா, என்னாச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா காராவன் டெய்டாரோ நின்றுருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் காங்கரோவை காமிக்கிறாங்க, அவனும் என்ன இன்ட்ரூடரா எப்படி உள்ளே வந்தான், யூரா என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்கும்போது அதுதான் எங்களுக்கும் தெரில, யூராவை எங்களால் காண்டாக்டே பண்ண முடியலன்னு சொல்லுவான். இப்போ சாசோரியும் யூராவையும் காமிப்பாங்க, சாசோரியில் இந்த டெய்டாராங்க என்ன சர்க்கஸ் காமிச்சிட்ருக்கான், ஹே யூரா நீ இப்போ வில்லேஜுக்கு போ, நீங்கள் இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லும்போது ஓகே லார்ட் சாசோரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இப்போ காங்குரும் காராவோட ரூம்குள்ளே வந்து பார்த்தா காரா இருக்க மாட்டானா, காரா எங்கே போனான்னு கேட்கும்போது லார்ட் காங்குரு நம்ம காசுக்காக வெளியே சண்டை போட்டுட்ருக்காருன்னு சொல்லுவான். ஒன்று வாட்டுன்னு சொல்லிட்டு இவனும் வெளியே வந்து பார்ப்பான், எல்லா கார்ட்ஸும் வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ டெய்டாராவும் ஓகே நான் பதுங்கி பாயலான்னு நினச்சது சொதப்பிச்சு, பட் எனக்கு நீ கிடச்சிட்ட, இதுக்கப்புறம் உன்னை தேட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்ப்பானா. இப்போ காராவை மொத்த பவர் யூஸ் பண்ணி வில்லேஜில் இருக்கிற எல்லா சாண்டையும் மேலே கொண்டு வருவான். இதை பார்த்து டெய்டாரை ஷாக் ஏட்டு ஓகே நான் நினச்ச மாதிரி இவனுக்கு அட்வான்டேஜ் நிறையவே இருக்கணுவான். இப்போ அப்படியே கக்காஷை காமிக்கிறாங்க, அவரும் நருட்டோ மேலே குணாயத்துக்கு அடிக்க நருட்டோ தப்பிச்சுட்டு கக்காஷி மேலே குணாயத்துக்கு அடிக்க கக்காஷி நவரும் போது சாக்கரை வந்து அட்டாக் பண்ண வருவா. சாக்கரை பிடிச்சா ஹே இதுன்னு சொல்லிட்டு ஒரு கீக்கூடு வரு, பார்த்தா அது ஒரு குளோன். ஓ நருட்டோட ஷேடோ கிளோன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அப்போ சாக்கரை அடிக்க வருவாளா, ஆஹா இவளோட அட்டாக் என் மேலே உரசினா கூட நான் கேலின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ அந்த பஞ்சு தரையில் பட தர நொறுங்கிடும். இப்போ நருட்டோ சாக்கரவும் கக்காஷி முன்னாடி வந்து நிற்க ஓகே ஷினோபி பேட்டில் ஸ்கில் ரூல் நம்பர் 3 நிஞ்சூட்ஸுன்னு சொல்லிட்டு சம ஸ்பீடில் ஹேண்ட் சைன் பண்ணுவார். நருட்டோ சாக்கரும் சம ஷாக் ஆயிடுவாங்க, என்ன ஸ்பீட்ரான்னு. இப்போ கக்காஷியும் ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸ்னு வரு, எப்படி அந்த ஃபயர் பால் கிட்டேருந்து இவங்க தப்பிச்சு வந்து எங்கள் கக்காஷி நருட்டோ தேடிட்டு இருந்தா தரையிலேருந்து ஒரு கை வந்து நருட்டோவை பிடிச்சிட்டு எத் ஸ்டைல் ஹெட் ஹண்டர் ஜூட்ஸ்னு வரு, அப்படியே பிடிச்சி இழுக்க நருட்டோ தலை மட்டும் தான் தெரியும், உடம்பெல்லாம் மாட்டிக்குமா, அதுவும் ஒரு ஷேடோ குளோன். இப்போ நருட்டோ சாக்கரும் அட்டாக் பண்ண வர டக்குன்னு தண்ணி மேலே குதிச்சுட்டு வாட்டர் ஸ்டைல் வாட்டர் டிராகன் ஜூட்ஸ்னு வரு, ஏகப்பட்ட தண்ணி சேர்ந்தாட்டி டிராகன் மாதிரி மாதிரி இவங்க மேலே அட்டாக் பண்ணும். ஒரு வழியாக அதுலேருந்து தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்களா நருட்டோவும். ஃபயர் ஸ்டைல் எர்த் ஸ்டைல் வாட்டர் ஸ்டைல் 3 விதமான ஜூட்ஸும் லைனாக பண்ணிட்டார், எப்படி இதெல்லாம் சொல்லும்போது லீ வில்லேஜோட காப்பி நிஞ்சான்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சும்மா சொல்லலை, உண்மையிலேயே அவர் வேறு லெவல்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஜிராயாவும் நான் நினச்சதோட ரொம்ப நேரம் இழுக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா. இப்போ சுனாடியவும் சீசனையை பார்த்து இன்னும் சூரியன் உதிக்க ரொம்ப நேரம் இருக்குல்ல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டில் சீக்கிரமே முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ காங்கிரவனோட குழுவும் வெளியே வந்து பார்த்து சம ஷாக்கிடுவாங்க, என்னென்னு பார்த்தா காராவோட சாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் மாதிரி மாற்றி இவனை பிடிக்க ட்ரை பண்ணிருப்பான், டெய்டாரவும் தப்பிச்சுனே இருப்பானா. இப்போ டெய்டாரவன் பேக்குள்ள கையை வச்சுட்டு ஓகே இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற 2 வாயம் சவச்சி ஒரு 3 பறவை எடுத்து கொடுக்குமா. இப்போ இது முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பறவை வச்சு பறந்துக்கினே இருப்பான், காராவும் துரத்திக்கினே இருப்பான், அது ரொம்ப நேரமாக நடந்துக்கினே இருக்கும். இப்போ டெய்டாரவும் சாம ஸ்பீடில் போயிட்டு ஒரு யூட்டன் போட்டு வந்து இந்த அதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பறவை அனுப்பிவிடுவான், அந்த 3 பறவை வந்து காராவோட சாண்டை அட்டாக் பண்ணுமா, இந்த இதையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு 3 பறவை அனுப்பிவிடுவான், அந்த 3 பறவையும் பறந்து போய் சாண்டை அடிக்கும், ஆனால் சாண்ட் வந்துக்கினே தான் இருக்கும். காரா இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவன் ஏதோ ஒரு புது எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கான், அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் இவனால் கண்ட்ரோலும் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இவனே வேந்துட்டுருப்பான். டெய்டாராவும் கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவனும் நிறைய பாம்பை ரெடி பண்ணிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் நருட்டும் சாக்கரவும் சம டயர்டில் ஒரு மரத்து பின்னாடி ஒழிஞ்சிட்டு உட்காந்துருப்பாங்களா. சாக்கரவும் உண்மையிலேயே கக்காஷி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஷெரிங்கன் வேற லெவல், அதை விட அவரோட ஹேண்ட் சைன் மூமெண்ட் பார்த்தியா செம ஸ்பீடாக இருக்குது. அப்படி இவர் பண்ண ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸும் வாட்டர் ஸ்டைல் ஜூட்ஸும் யோசிச்சு பார்த்துட்டு இவர் இவ்வளோ ஸ்பீடாக ஹேண்ட் சைன் பண்ணார்னா நம்மளால் கிட்ட கூட நெருங்கவே முடியாது, நம்ம எப்படியாவது இவரை ஸ்லோ பண்ணி ஆகணும்னு சொல்லுவாளா. நருட்டோவும் ஆமாம் நீ சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கக்காஷி சென்சே ரொம்பவே ஸ்ட்ராங்கர் தான், ஏன்னா நம்ம ஷிக்குமாருவை விட ரொம்ப இன்டெலிஜென்ட்,
கீபா அக்கமாரோட ஸ்மில்லிங் சென்ஸ் அதிகம், நம்ம சாஸ்கே விட ஸ்ட்ராங்கான ஷெரிங்கன், நம்ம புஷி ப்ரோஸை விட டைஜுட்ஸில் வேற லெவல், இதெல்லாத்தையும் விட நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமே இருக்கு. ஸோ நம்ம கக்காஷி சென்சே ஸ்ட்ராங்கர் தானுவனா ஒன்னே சாக்கிறமோ, ஈவன் கக்காஷி சென்சே கிட்ட கூட ஒரு வீக்னஸ் இருக்கலான்னு சொல்லும்போது வீக்னஸா இது யோசிக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்களா. இப்போ ரேண்டமாக ஒரு ஆந்தையும் எலியும் காமிச்சு அப்படியே நருட்டோ காமிச்சா கண்டுபிடிச்சிட்டேன் கக்காஷி சென்சே கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குன்னுவான். இப்போ இப்படியே கக்காஷியை காமிப்பாங்களா கக்காஷியில், இவங்களுக்காக நான் ஷெரிங்கானை இவ்வளோ யூஸ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஓகே என்கிட்ட இப்போ ஷுரிக்கன் இருக்குது, குணாய் இருக்குது, அப்புறம் இந்த மேக்கப் டாக்டிக்ஸ் புக். நோ நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மேக்கப் டாக்டிக்ஸோட மெயின் கேரக்டர் அவனோட சீக்ரெட் இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறான், என்னால் இப்போ வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புக் எடுப்பாரா? இல்லை நோ, நான் முன்னாடி பண்ண மாதிரி புக்கை படிச்சுட்டு இவங்க கூட சண்டையே போட முடியாது, இப்போ இவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபஸ்ட் மூவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ சாக்கரா என்ன வீக்னஸ் சொல்லு நருட்டோனு சொல்லும்போது, ஹே சாக்கரா உனக்கு தெரியலையா கக்காஷி சென்சே ஸ்டூடெண்டாக இருந்து இது கூட தெரியலையா சாக்கரா நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது, ஏ நருட்டோ என்னால் ஆர்வம் தாங்க முடியல தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லும்போது, இவனை சீக்கிரட்டாக சொல்லுவானா, அடா இதுவா, ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான் நருட்டோ, ஆனால் இவ்வளோ சிம்பிளான வீக்னஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாளா. இப்போ நருட்டுவோம் கண்டிப்பாக இதை வச்சு கவுத்தலனுவான் சாக்கராவும், அவரோட ரெண்டு கை மட்டும் இல்லை அவர் சரிங்கனை கூட இதை வச்சு தடுத்துடலான்னு சொல்லுவா. அப்படி என்னதான் வீக்னஸாக இருக்கும். சரி ஓகே சாக்கரா நம்ம ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஃபஸ்ட் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி ஆவாங்க. இன்னொரு பக்கம் டேடாரா காமிச்சா அவன் கையில் திருப்பி ரெண்டு பறவை ரெடி பண்ணுவான், ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பெருசாக இருக்குமா, ரெண்டுத்தையும் அனுப்பிவிட்டு ஹேண்ட் சைன், இந்த வாட்டி அந்த ரெண்டு பறவை இன்னும் பெருசாகி சம ஸ்பீடில் போகுமா, இந்த பேர்ட்ஸ் இன்னும் ஸ்பீடாக போகும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த டிஃபென்ஸ்லாம் தாண்டி காரா கிட்ட போயிடுமா, காராவும் சாண்ட் வச்சு தடுக்க பார்ப்பான், இவனும் டா உண்ணுவான் டமால்னு வெடிக்கும். இதை பார்த்து காங்கிரஸ் ஷாக் ஆயிடுவான், காராக்கு என்னதாச்சு. இப்போ அப்படியே கக்காஷை காமிக்கிறாங்க, அவரும் அவங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாரு. இப்போ ரேண்டமாக காமிச்ச அந்த ஆந்தையும் அந்த எலியை ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண போகுமா, அதேமாரி நடுட்டும் சாக்கிறவும் கக்காஷியை ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண வருவாங்க. இப்போ கக்காஷியும் ஓ அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா ஃப்ரண்டல் அட்டாக்கான்னு சொல்லிட்டு இவன் ரெடியாக நின்றுருப்பாரு. இப்போ சாக்கிறவும் ஓகே நருட்டோ கமான் வா, இப்போ நருட்டும் கக்காஷியை கூப்பிட்டு, கக்காஷி சென்சே நான் சொல்கிறது கவனிங்க, அந்த மேக்கப் டாக்டிக்ஸ் புக்கை நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன், இப்போ அதோட எண்டிங்கை நான் சொல்ல போகிறேன்னுவா. கக்காஷியில் வாட் நோ வேணாம் வேணான்னு வரு. இப்போ நருட்டோவும் அந்த மேக்கப் டாக்டிக்ஸோட ஹீரோ அவனோட உண்மையான அடையாளம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு பேச வருவானா, வேணா வேணா கம்னர் கம்னர்னு சொல்லிட்டு இவரும் காதை பொத்துவார். ஐயோ காதை பொத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை, என் ஷரிங்கன் மூலமாக அவன் லிப்ஸை என்னால் ரீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவார். இப்போ கண்ணை திறந்து பார்த்தா நருட்டோ சாக்கரா முன்னாடி நின்று பெல் ஆட்டி காமிப்பாங்களா, அடைச்ச இப்படி போய் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு கக்காஷி கடுப்பில் இருப்பார். நருட்டோ சாக்கிறாங்கல்ல கக்காஷி சென்சே எப்பவுமே உங்க கார்டு டவுன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருவாங்களா கக்காஷில, இதெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்லிட்டு மூணு பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் காராக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அவனை ஃபுல்லாக சாண்ட் கவர் பண்ணியிருக்கும், வாவ் ஒரு எக்ஸ்ஷெல் மாதிரி அவனை ஃபுல்லாக சாண்ட் கவர் பண்ணியிருக்கு, இந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து இவன் தப்பிப்பான் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இவனை வியந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ இவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சாண்டு அப்படியே அவனை வந்து கவர் பண்ணும் காராவும், சாண்ட் பிரிசன்னு சொல்லுவான். அதோடு இந்த எபிசோட் முடியுது. வா காரா விசஸ் டேடாரா வேறு லெவலில் ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் இந்த ஃபைட் எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு தெரியணும்னா அடுத்த எபிசோடாக இருக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா டாட்டா பை பாய்.